கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி எண்ணூரில் பல பத்தாண்டுகளாக இயங்கி வரக்கூடிய கோரமண்டல் உர தொழிற்சாலையில் அம்மோனியம் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு, இந்த வெடிப்பு என்பது ஏதோ கடந்த டிசம்பரில் தான் ஏற்பட்டது என்றல்ல, அதற்கு பிறகு அதற்கு முன்னரே இது மாதிரியான சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் பலவும் நடந்திருக்கிறது. நான் அப்பொழுதெல்லாம் ஒரு சிறிய அளவுக்கான பாதிப்பு, மருத்துவமனைக்கு போகிறது வர்றது இந்த அளவோடு இருந்திருக்குது. ஆனால் 26ஆம் தேதி நடைபெற்ற அந்த அமோனியா குழாயில் ஏற்பட்ட வெடிப்பின் காரணமாக குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் மிக கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டு மருத்துவருடைய தீவிர போராட்டத்தால் உயிரிழப்பு ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அது முதல் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் அந்த உர தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடியிருக்கிறது. இதுவரைக்கும் அது இயங்கலை, தற்காலிகமாக மூடியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த பகுதியில் ஒரு 33 கிராமங்கள், மீனவ கிராமங்கள் இருக்குது, மீனவர் அல்லாத மக்களும் இருக்கிறாங்க. 33 கிராம மக்களை மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய பிரச்சனையாகும். எல்லா அரசியல் கட்சிகளும் நேரடியாக சென்று போராட்ட களத்திற்கு நேரடியாக சென்று ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் நேரில் சென்று ஆதரவுகளெல்லாம் தெரிவித்திருக்கிறோம். இப்பொழுது சட்டப்பேரவையில் இந்த பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வரணும். அவங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு 36 நாளாக தொடர்ந்து போராடிட்டுருக்கிறாங்க. அரசு நேரடியாக ஒரு பேசாமல் இல்லை, பேசியிருக்கிறாங்க. அமைச்சர்லாம் தலையிட்டுலாம் பேசியிருக்கிறாங்க, பேசாமல் இல்லை. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு தீவிரமான முறையில் கவனம் செலுத்தி அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு கடந்த காலங்களில் ஏற்பட்டது, டிசம்பர் 26ஆம் தேதி எத்தகைய பாதிப்பு என்பது அதிகமாக நடைபெற்றது, என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அரசு கேட்டு தகவல் இருந்து உரிய தீர்வை எட்ட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரி ஒரு 18 பேர் மேலே வழக்கு போட்டுக்கிறாங்க. அந்த வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கை. இந்த அடிப்படையில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திச்சு வரக்கூடிய முறையில் இங்கேயும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கும் வந்து இந்த கோரிக்கை மனுவை கொடுத்துருக்கிறார்கள். சட்டமன்றம் கூடுகிற பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு, குறிப்பாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். தொழிற்சாலைகள் கூடாது என்பது அல்ல நம்முடைய நோக்கம். தொழிற்சாலைகளால் பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று தொடர்ந்து அந்த மக்கள் போராடி எந்தவித தீர்வும் ஏற்படாத நிலையில் கடைசியாக 13 பேருடைய உயிர் பலியானதற்கு பிறகு அது நிரந்தரமாக மூடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மூடாத திறக்க வேண்டும் என்பது அவங்களுடைய கோரிக்கை. ஆனால் அரசு அதில் உறுதியாக இருந்து அது திறக்காமல் தடுத்து வச்சுருக்கிறாங்க. அதே போன்ற ஒரு அச்சம் இந்த மீனவ மக்கள் மத்தியில், மீனவர்கள் மட்டுமல்ல அங்கே சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்கள்லையுமே ஒரு அச்சம் நிலவு. தூத்துக்குடியில் ஏற்பட்டது மாதிரி இங்கேயும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு போய்விடுமோ? ஏன்னா இந்த பாதிப்பு அப்படிங்கிறது உடனடியாக 100 பேரை கொண்டுறாது, அணு அணுவாக கொண்டு கொண்டிருக்கோம். அதான் இருக்கிற முக்கியமான பிரச்சனை. மெல்ல மெல்லமாக சாகடித்து கொண்டு இருக்கோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படாமல் ஒரு நிரந்தர பாதுகாப்புக்கான ஒரு ஏற்பாடு என்று சொல்கிற பொழுது அது நிரந்தரமாக மூட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. சரி, நிரந்தரமாக மூட முடியாததுக்கு வாய்ப்பு இல்லைன்னா மாற்று என்ன என்பது குறித்து அரசு தரப்பு யோசிக்கணும், நாங்கள் அதுக்குரிய கருத்துக்களை சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க. ஆகவே உங்களுடைய கோரிக்கை குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கும் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை குறித்து சட்டமன்ற கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அது குறித்து அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய முறையில் எங்களது இந்த கோரிக்கை குறித்து பேசுவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது பார்த்துக்கலாமா. இந்த 39 நிற்கணும்னு எங்களுக்கு ஆசை தான், பார்த்துக்கலாம். 3ஆம் தேதி பேசிக்கலாம். அதான் 39, தமிழ்நாட்டில் 39 சீட் இருக்குமா பார்லிமெண்ட் சீட்டு? 39லேயே நிற்கிறதுக்கு வாய்ப்பான கட்சி தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. 3ஆம் தேதி பேசிக்கலாம். வாய்ப்பு
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நான் செயலாளர் இல்லை, அதுக்கு தோழர் இல்லைல்ல, அதுக்கு செயலாளர் பாலகிருஷ்ணன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நான் செயலாளர். நாங்கள் கூடுதலான இடங்களை கேட்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வோம். அதெல்லாம் வந்து இப்படி ஒரு பிரச்சனையாக பாதிக்க முடியும், உட்காந்து அவங்களோட பேசி எங்களுக்குள்ள வாய்ப்புகளை சொல்லுவோம், அவங்களுக்குள்ள வாய்ப்புகளை சொல்லுவாங்க, சாதக பாதங்கள் எல்லாத்தையும் பேசி ஒரு சுகமான முறையை எட்டுவோம். நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட பிஜேபியோ பிஜேபி ஆதரிப்பவர்களோ வெற்றி பெறக்கூடாது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டில் 30 வந்து பாண்டிச்சேரி சேர்த்து சேர்த்து சொல்லுவாங்க, 40 வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஜெயக்குமாருக்கு ஏராளமான ஆசைகள் உண்டு, அந்த ஆசையை போய் நம்ம ஏன் கலைப்பானே? இல்லை, அவர் ஆசைப்படுறாரு அந்த மாதிரி, அது கலையணும் போகணும். முதல்ல அவர் ஒரு அணி அமைக்கிறதுக்குள்ள முயற்சியை மேற்கொள்ளட்டும். அதிமுக அவங்க ஒரு அணி அமைக்கிறதுக்குள்ள முயற்சி விடலாம். அந்த இதுக்கு முயற்சி பண்ணாமல் இந்தியா கூட்டணி உடைய உடையடுத்து அவர் ஏன் கவலைப்படணும்? அது நாங்கள் கவலைப்படணும். அதுக்கே அவர் கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முதல்ல அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு, அவரை முதல்ல காப்பாற்றிக்க முடியுமான்னு தெரியல. அந்த அணியில் தான் அதிமுக இருக்குது. அது இன்னொரு அணியை பற்றி ஏன் அவங்க கவலைப்பட்டு இருக்கணும்? கவலைப்பட வேண்டிய அவசியம். அதுக்கு அழகிரி பதில் சொல்லுவார். இடைக்கால பட்ஜெட்டு, ஒன்றிய அரசாங்கம் இடைக்கால பட்ஜெட் ஒன்று அது சமர்ப்பிப்பாங்க. முழு பட்ஜெட் சமர்ப்பிக்க முடியாது, முழு பட்ஜெட் சமர்ப்பிக்கிறது இவங்க இருக்க மாட்டாங்க, கவலைப்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.